யூ ஆர் கேரிங் பர்டன். உங்க வேலையிலையும் உங்க வாழ்க்கையிலையும் உங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கும், எல்லா தாழ்ந்தும் இருக்கும். ஆனால் சாத்தான் இதில் ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணி அது செயல்படவே படாது, அது எல்லாமே கேன்சல் ஆகும். The burden of this life, the walking bar, இது உங்கள் physical. So இது உங்கள் physical. Physically you are forced to do something without your willingness. உங்கள் விருப்பம் இல்லாமல் நீங்கள் சில காரியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கும். நல்லா பாருங்க ஒரு காரியத்தை. இங்க இஸ்ரேல் ஜனங்க எகிப்துக்கு வேலை செய்யும் பொழுது பார்வன் என்ன பண்றோம்னா அவங்க அடிமை தினத்தில் நடத்துது. அடிமைன்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு அவங்க விருப்பத்தின்படி வாழ முடியாது, இன்னொரு மனுஷனோட விருப்பத்தின்படி தான் அவங்க வாழ்ந்தாங்க. They have to obey what the Pharaoh says. Pharaoh என்ன சொல்லுகிறானோ அதான் அவங்க செய்தாங்க, அதான் அவங்க நிலைமை. ஹல்லேலூயா. அப்போ டெய்லி அவங்க என்ன பண்ணோம், அவங்க பாரப்பட்டு அவங்களோட அந்த வேலையை செய்து ஆகணும். அதே பண்ணி நம்ம வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையிலையும் பாரங்கள் குறையிறதுக்கு பதிலாக பாரங்கள் பெருகிக்கிட்டு தான் இருக்குது. இந்த பாரோன் அப்படின்னு சொல்லும் பொழுது இது சாத்தானையை குறிக்குது. யாரை குறிக்குது? சாத்தானையை குறிக்குது. ஒன்று இருதயத்தை நம்ம பாரப்படுத்துவோம், இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கையை நம்மளை பாரப்படுத்துவோம். சாத்தான் ஏதாவது ஒரு வகையில் நம்ம வாழ்க்கையில் பாரத்தை அழித்து கொண்டே இருப்பான். நம்ம வேதனை அடையணும் என்று சொல்லி ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட் என்ற ஒரு பேர்டன் அவங்களோட திராணிக்கு மேலே இருக்கும். இந்த பார்வனோட காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கனால ஒரு ஆள் ஒரு உதாரணத்துக்கு 10 கல் தான் தூக்க முடியும்னா அவன் 20 கல் ஏற்றி அனுப்பிவிட்டான். இருதையும் தூக்கிட்டு போ, செஞ்சு முடிச்சுட்டு ஆகணும், ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் வேலை செஞ்சாலும் சொல்லிட்டு கட்டாயம் படுத்தி அனுப்பிக்கிட்டு. அன்லைக் டுடே வி ஹேவ் லேபர் லா இருக்கு, நம்மளுக்கு லேபர் லா இருக்குது, நம்ம ஃபைட் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. ஆனால் அங்கே அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே லேபர் லாலாம் ஒன்றும் இல்லை, கட்டாயத்தோடு அவங்கள கடினமாக கட்டாயத்தை நடத்தினாருங்க. தி ஆர் கமிட்டட் டு டூ த ஒர்க் ஆஃப் எஜிப்சன்ஸ். தி ஆர் ஸோ கமிட்டட், தி ஹேவ் டு டூ இட். இதுதான் இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் காட்சியோ சீக்கோ என்ன நடந்தாலும் நீங்கள் வேலைக்கு போய் ஆகணும். ஓகே, உங்களுக்கு வேலை செய்ய விருப்பம் இருக்குதோ இல்லையோ ஆனால் நீங்கள் போய் தான் ஆகணும். சில நேரம் சில ஆட்களுக்கு அங்கே அந்த வேலையில் ஆஸ்வதம் இருக்காது. தி ஆர் நாட் பிளஸ் இன் தட் கேரியர், பட் ஸ்டில் தி ஹாவ் டு கோ அண்ட் ஒர்க். வேலைக்கு போகனா யார் எனக்கு காசு கொடுப்பா, யார் என்னுடைய தேவைகளை சந்திப்பான்னு சொல்லி அதனாலவே அங்கே ஓடி ஆகணும். இதுதான் கமிட்மெண்ட், இதுதான் பாரம். சிலர் அவங்கள ஆசை நிமித்தம் எல்லா காரத்தையும் தூக்கி வாங்கி போட்டுக்குவாங்க. என்னது இந்த பொருள் அந்த பொருள் எல்லாம் வாங்கி போட்டு அது ஒரு கமிட்மெண்ட், ஒரு அழுத்தம். அப்போ தே ஆர் அண்டர் பிரஷர் ஆஃப் த லைஃப், வாழ்க்கையின் அழுத்தம். உங்கள் வாழ்க்கையின் அழுத்தம். ஹல்லேலூயா. உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ இல்லையோ நீங்கள் தூக்கி போட்டு வர முடியாது. நீங்கள் தூக்கி போட்டு வந்தால் உங்களுக்கு வேலை இல்லை, சம்பளம் இல்லை, உங்களோட வாழ்க்கையை நீங்கள் நடத்த முடியாது. எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிடித்த வேலை கிடைக்கிறது இல்லை. Only some, they are blessed to get a job like that. அநேகர் நீங்கள் பார்த்தீங்க 80 to 90% பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லாத இடம் தான் உட்காந்துருப்போம். பார்த்துருக்கீங்களா? விருப்பம் இல்லாத இடம். இவங்களை புரிஞ்சுக்கணும், இது உங்கள் தலையெழுத்து கிடையாது. சார் என் தலையெழுத்து அப்படின்னு தலையெழுத்து கிடையாது, சாத்தான் தந்திரமாய் மாற்றி எழுந்தி வைத்திருக்காங்க அந்த காரியம். தேவனுடைய பிள்ளைகள் வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிட்றது தேவன் விருப்பம் கிடையாது. பைபிள் எழுதப்பட்டிருக்குது கத்தர் வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிட்றதுக்கு உங்களை அழைக்க கிடையாது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அது உங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது. அதுதான் தேவனோட விருப்பம். ஆனால் நீங்கள் செய்கிற வேலை உங்கள் திராணிக்கமான இருக்குது. யூ ஆர் ஸோ எக்ஸாஸ்டட், காலில் நிற்க கூட முடியல, காலில் குடையுதுன்றீங்க, அடிச்சு போட்டதப்பட தூங்குறீங்க. அப்படியானால் நீங்கள் ஓவர்லோட்டாக வேலை செய்கிறீங்க, அது உங்களுக்கு பெரிய பாரமாக இருக்குது. தெளிவாக கேட்டுக்கங்க, தவறாக புரிஞ்சு நாளைக்கு விசாரணை வேலை அவசரப்படுறாரு. இதுக்கு வேற ஒரு வழி இருக்குது. பாஸ்டர் ஆண்டர் ஆண்டர் பாஸ்டர் மூலமாக பேசிட்டாரு, நம்ம நாளைக்கு இப்போ ரிசைன் பண்ண நின்றாதீங்க, போய் நீங்கள் தான் கஷ்டப்படு. பட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் த பர்டன், திஸ் இஸ் த பர்டன் ஆஃப் திஸ் லைஃப். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட பாரத்தை சுமப்பீங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களாம் வளர்ந்துருப்பாங்க, ஆனால் இன்னமும் உங்கள் பிள்ளைங்க தான் சம்பாதிச்சு போகிறீங்க. ஸோ இது ஒரு பர்டன், இது என்னது, இது ஒரு பர்டன். ஹல்லேலூயா. ஸோ நிலைமை மனைவி இப்போ பார்த்தீங்கன்னா சில ஆட்களால் கைவிடப்பட்ட நபரை நீங்கள் தான் பார்த்துக்கணும், பார்த்துட்டு இருக்கிறீங்க. யூஆர் டேக்கிங் கேர் ஆஃப் சம் பீப்புள் ஹூ ஆர் ஃபோர்சேக்கன் பை அதர் பீப்புள். இதெல்லாம் வந்து பாரம், இதெல்லாம் ஒரு பாரமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு கிரத்து வாழ்ந்துருப்பீங்க, அது ஆளுங்க இருக்கலாம் இல்லை பேங்காக இருக்கலாம். அவங்க காணா போயிட்டாங்க, இப்போ நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க.
இதுவும் burden. You are carrying the burden of other people. மற்றவங்களோட பாரத்தை நீங்க சுமந்துட்டு இருக்கீங்க தேவலாம். இந்த இந்த மாதிரி ஒரு காரியம் யாருக்கும் விருப்பம் கிடையாது. சோ இதுவும் ஒரு பாரம். ஹalleluya. சிலர் அவங்க செய்த பாவத்துக்கோ இல்ல மற்றவங்க செய்த பாவத்திற்கோ இவங்க பாவத்தை சுமக்கிறதாக இருக்கும், பாரத்தை சுமக்கிறதாக இருக்கும். Somehow we are carrying other people's burden in our life. சரி என்ன பண்ணுவாங்கன்னா, செய்த சில காரியத்தினால அதை வைத்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க. சில யாருக்கு சொல்லுவாங்க, இந்த இந்த வீடியோ அவங்கள்ட்ட இருக்குது, அந்த ஃபோட்டோ அவங்கள்ட்ட இருக்குது, அதை வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னு. இந்த மாதிரிலாம் கேஸ் வாசிட்டு வந்திருக்கு. பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இப்போல்லாம் சில ஊழியர்களே இந்த வேலையை பண்ணுறாங்க. தந்திரமாக சில ஆளை ட்ராப் பண்ணி, சில ஊழியர்களை ட்ராப் பண்ணி, எப்படி பாஸ்டர் இது விளையாட்டுறேன்னா காசு கொடுத்துருங்க, இவ்வளோ கொடுத்துருங்க, இப்படிலாம் நடக்குது. நாங்கள் இந்த காத்துன்னு சொல்கிறேன், ஆளுநர் தான் நடக்குது. சரி, காலமும் மாறி போச்சு. அதனால அவங்களால வந்து நிம்மதியாக வாழ முடியும், நிம்மதியாக வாழ முடியும். இன்னொரு பக்கம் பார்த்தா, சாத்தான் டைரெக்டாக உங்கள் மேலே ஒரு முகத்தை போட்டிருப்பான், ஒரு பாரத்தை போட்டிருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் இந்த ஆடு மாடுலாம் அது மேலே வந்து ஒரு கட்டை இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த கட்டையில் தான் வந்து அதை ரத்தத்தை கட்டியிருப்பாங்க, அதான் இழுத்துட்டு இருப்போம். அது நம்ம நினைக்கிறோம், இது என்னோடய வாகனம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு பெரிய சுமை, அது அது பெரிய பாரம் அது. அந்த மாதிரி இன்னைக்கு நம்மளும் சில கார்த்து இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம். வாழ்க்கையை சாத்தான் நேரையாகவே போட்டிருப்பான், தந்திரமாக சுற்றி நம்ம மேலே போட்டிருப்பான் அந்த காரியத்தை. யூ ஆர் கேரிங் பேர்டன். வே உங்கள் வேலையிலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கும், எல்லா தாழ்ந்தும் இருக்கும். ஆனால் சாத்தான் இதில் ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணி அது செயல்படவே படாது, அது எல்லாமே கேன்சல் ஆகும். உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும், உங்களுக்கு கிடைக்காது, உங்கள் நேபர் கிடைக்கும். த ஒர்க் ஆஃப் த டேபிள் இஸ் டு ஸ்டீல், கீல் அண்ட் டிஸ்ட்ராய். முதலாவது நீங்கள் தெளிவாக அந்த காரியத்தை புரிஞ்சுக்கணும். ஓகே, இட் இஸ் நாட் பை நேச்சர், தெர் இஸ் சம்திங் சூப்பர் நேச்சுரல் பிஹைண்ட் வாட் யூ ஆர் டூயிங் டு. சூப்பர் நேச்சர் சொல்லும்போது நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்குது. அப்போ அந்த உங்களுக்கு வரவேண்டிய நல்ல ஆசீர்வாதங்கள், வேலையில் உயர்வு, இது எல்லாமே ஏன் தடைப்பட்டு போகுது? தான் காரணம் இதுதான், சாத்தான் செய்கிற தந்திரமான ஒரு காரியம். இன்னொரு சொல் ஆட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாத்தான பண்ணுவானா, வியாதினால, வியாதினால பாரப்படுத்தும். ஒரு மனுஷனுக்கு வியாதி வரும் பொழுது வியாதி அவங்கள அழுத்திருக்கும். என்ன பண்ணும்? அழுத்திருக்கும். பாருங்க, 18 வருஷமா கூனி குறுகி இருந்த ஒரு ஸ்திரீ நம்ம பைபிளில் பார்க்கணும். அவள் கூனி குறுகி இருக்கிறான், நிமிந்து நடக்கவே முடியல. இப்போ சாத்தான் வியாதியின் ரூபத்தில் மேலே உட்காந்துருக்கான். அதனால தான் பைபிள் எழுந்தப்பட்டிருக்குது, ஏசு சொல்கிற மாதிரி நான் அவளை கட்ட அவிழ்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கட்ட, தட்ஸ் எ யோக் கால்ட் டிசீஸ். அதனால் கட்டப்பட்ட வசி அவனால் நிமிந்து நடக்க முடியல 18 வருஷம். சொல்லுங்க, 18 வருஷம். ஆனால் இயேசு வந்தார், அன்னைக்கு விடுதலையாச்சு. இயேசுவை நம்பி நின்றீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் இறங்கி வருவார் உன்னை தொடுகிறதுக்கு. நேரம் வந்து விட்டது, உன் பாரம் எடுபடுகிறதுக்கு நேரம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. நிச்சயமாக நீங்க எதை நீங்க கனவு கண்டீங்களோ அதெல்லாம் நிறைவேறும். உங்க கனவை கெடுக்கத்தான் சாத்தான் வந்திருக்கு. Satan is here to destroy your dreams, your visions. ஆனா அதை நிறைவேற்றுறது தான் கர்த்தர் அந்த சொற்பனத்தை கொடுத்திருக்கிறார், தரிசனத்தையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பயப்பட, நிச்சயமாக அது நிறைவேறும். இன்னைக்கு உங்கள் கவனத்தை நீங்கள் ஆண்டு மல்வீங்க, அது நடக்கும். ஹல்லேலூயா.